இவங்க பேர் வந்து துர்கை அம்மன் சக்தி வாய்ந்தவங்க இதோட சிறப்பு வந்து இந்த மலர் பூஜை வேண்டியதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அவங்க நம்ம என்ன நினச்சி இங்கே வருமோ அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுவாங்க நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம் இந்த அம்மனை பற்றி நல்ல பேர் வந்தது அதனால் எங்கள் பார்க்க வந்திருக்கோம் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லியிருக்காங்க நம்ம என்ன நினச்சி வந்துருமோ அதை நிறைவேற்றுறவங்க இந்த அம்மா அதுக்காக தான் வந்திருக்கோம் நல்ல நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது பூச்செரியடி எல்லாமே அம்மா நினச்ச காரியம் நடத்தி கொடுக்குறாங்க அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்தது இவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பக்கத்துலேருந்து வந்து அம்மாவை கும்பிட்டு போனாவே நிம்மதியாக இருக்குது எல்லா குறைகளையும் அம்மா தீர்த்து வைக்கிறாங்கன்னு என் நம்பிக்கை உண்டு என் பேருக்கு மேலே நான் இன்றைக்கி தான் வரேன் ஆனால் இந்த பக்கம் போவேன் வருவேன் ஆனால் இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு ஆ நாங்கள் கோயிலுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க போதே வந்திருக்கோம் பெருசாக எடுத்து கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் நல்ல சக்தி உள்ள சாமி நாங்கள் அடிக்கடி வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போயிருக்கோம் ஆனால் புதுசாக கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் நாங்கள் இன்றைக்கி தான் நான் ஒரு 2 மந்த்ஸாக வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பவர் நல்ல சக்தி உள்ள சாமனாக சொல்கிறாங்க நல்லா இருக்குது இங்கே வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே பூ கூடை எடுக்கிறாங்க கும்பாஷம் பண்ணதுலேருந்து பூ கூடை எடுக்கிறாங்க எடுத்த பிறகு பரவாயில்ல உடம்பு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லபடியாக இருக்குது சக்தி வாய்ந்த அம்மா துர்கா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வர்றது வர வர விடுறது கிடையாது வரணும் நான் இப்போ நாங்களுங்க 7 வாரமாக வரேன் இந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா நம்பிக்கையோடு வரும் நல்லதே நடக்கும் நான் 2வது வாரம் தான் வரேன் இப்போது வந்து போயிட்டு நல்லா இருக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது சக்தி வாய்ந்த அம்மா பார்த்துட்டு வந்து மெட்ராஸ் உள்ள மெட்ராஸ் சிட்டி உள்ள இருக்கிற ஐயப்பன் தாங்கல்ல பெங்களூர் பைபாஸ்ல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயம் அம்பாள் வந்து இங்க ஒரு 45-50 வருஷமாவே குடி கொண்டிருக்காங்க ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மேல விழ வேண்டிய இடிய தன் மேல் நெத்தியில வாங்கிட்டு இங்க உட்காந்து ஊரை காப்பாத்தி எல்லாருக்கும் இன்னைக்கு அருளாட்சி பண்ணிட்டு இருக்காங்க போன அக்டோபர் 22 தான் அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க அவ்வளோ சிறப்பாக ஊர் மக்கள் ஊர் பெரியவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சரவணாபாடி ஒர்க்ஸ் முதலியார் குடும்பத்தாரும் சேர்ந்து எல்லாம் வந்து ஒரு சிறப்பாக எவ்வளோ அவங்களால எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இது அதுன்னு கணக்கே பார்க்காதக்கி உடல் உழைப்பாகட்டும் பணமாகட்டும் நம்ம ஊர் மக்களோட ஒத்துழைப்பாகட்டும் எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு இப்போ தான் அக்டோபர் 22 கும்பாபிஷேகம் ஆயிருக்கு கும்பாபிஷேகம் ஆன உடனேயே 48வது நாள் மண்டல பூர்த்தி முடிஞ்ச உடனே அம்மாவோட வார்த்தை என்னன்னா என் கோயிலுக்கு வர என்னோட மக்கள் எல்லாருமே சரிசமமா எல்லாருக்கும் எல்லா விதமான பூக்களையும் இந்த இடத்துல கொண்டு வந்து எனக்கு முன்னாடி கொட்டி எல்லாரும் ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம அந்த பூக்களை அவங்ககிட்ட கொடுங்க அவங்க அவங்களோட கோரிக்கை எல்லாம் தன் பெத்த தாய் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லி 3வது சுற்று முடிஞ்சவொடனே படிக்கட்டுல ஏறி மூலஸ்தானத்துக்கு வரலாம் வந்து அவங்க தலையில இருக்கிற அந்த பூக்குடைய தலை பாரத்தை அவங்க அம்மா பாதத்துல கொட்டிட்டு வேணுங்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நியாயமா நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சாதிச்சுன்னு போயிட்டு இருக்காங்க இது கண்கூடமா இப்ப கலியுகத்துல நடந்துட்டு இருக்கு நிறைய பக்தர்கள் நாங்க சாதாரணமா ஆரம்பிச்சோம் முதல் வாரம் ஒரு 50 பேர் தான் வருவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பெண்கள் 1000 ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து சேர்ந்து சிறப்பா அம்மா கிட்ட எல்லா வாரத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால தன் தாய் கிட்ட என்ன விதமான கோரிக்கையில சொல்லணுமோ எல்லாத்தையுமே மனசு விட்டு சொல்லலாம் அந்த மாதிரி அம்பாள் இங்க கலியுகத்துல உட்காந்து காட்சி கொடுத்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க மற்ற கோயில்கள்லாம் கூட சிறப்பு என்ன ஒன்னே ஒண்ணு இந்த விஷயத்துல என்ன இந்த கோயில் என்னன்னா எந்த இடத்துலயும் துர்க்கையம்மன் வந்து கோஷ்டத்துலதான் இருப்பாங்க தென்னகத்துல ஒரு சில கோயில்கள்ல பிரதானமா மூலஸ்தானத்துல பட்டீஸ்வரம் துர்க்கை வேலூர்ல வேலப்பாடியில ஒரு துர்க்கையம்மன் இருக்காங்க அதே மாதிரி இந்த பெங்களூர் பைபாஸ்ல பாத்தீங்கன்னா மங்களகரமா சிரிச்ச முகத்தோட ஆட்சி புரியுற துர்க்கையம்மன் நம்ம அம்மன் இது அம்மாவை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல இந்த செவ்வாய்கிழமை பூச்சொரிதல் விஷயத்துக்கு வந்து திருப்பதியிலிருந்து வந்துட்டு போறாங்க வார வாரம் பெங்களூர்ல இருந்து வந்துட்டு போறாங்க திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டு போறாங்க இதை பார்க்கிற எல்லாருமே எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகள் இருக்கும் வாழ்க்கையில நம்ம வந்து மிஷின் மாதிரி ஆயிப்போச்சு லைஃப்
அதனால நீங்க இந்த இந்த ஃபங்ஷனுக்கு வந்து விரதம் இருக்க வேண்டாம். எந்த விதமான ஹோம்வொர்க்கும் கிடையாது. உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சு சாயந்தரம் 5 மணில இருந்து 9 மணிக்குள்ள இங்க வந்தீங்கனா போதும். வந்து இங்கேயே பூ தருவாங்க. அந்த பூவை வாங்கி உங்க பிரார்த்தனைகளை அம்மா கிட்ட பாதத்துல கொட்டிட்டு போய் உங்களுக்கு வேணுங்கறதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போய் சந்தோஷமா வாழுங்க. அதுதான் இந்த கோவில் சிறப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல எந்த விதமான எந்த விஷயத்துக்குமே அபிஷேகத்துக்கோ எதுக்கோ எந்த விதமான கட்டணம் கிடையாதுங்க. இதுக்கு டோக்கன் போடுறது, அதுக்கு டோக்கன் போடுறது, இது வசூல் பண்றது, அது வசூல் பண்றது எதுவுமே கிடையாது. வரவங்களா விருப்பப்பட்டு என்ன போடுறாங்களோ அதுதான். யாருமே இங்க எந்த விதமான, இப்ப போன பௌர்ணமிக்கு அம்பாலோட வாக்கு என்னன்னா, அடுத்த மாசம் 19ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, அன்னைக்கு 1008 பெண்களா சேர்ந்து எனக்கு பால் கொட அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு அம்மா வந்து அம்மாவுடைய வாக்கு. அதன் பிரகாரம் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா வந்து கலந்துக்கிறாங்க. அந்த பால் குடத்துக்கு வந்து இவ்வளவு ரூபா அவ்வளவு ரூபான்னு நிர்ணயமே கிடையாது. 1 ரூபா கூட அந்த 1008 பேர்கிட்டயும் நாங்க வசூல் பண்ண போறது கிடையாது. ஆனா வர சுமங்கலிங்க எல்லாருக்கும் ஒரு பையில போட்டு வளையல், மஞ்சள் கிழங்கு, தாலி சரடு, ஜாக்கெட் பிட்டு, பிரசாதம், லட்டு, மிளகு வட பிரசாதம், பூ, எலுமிச்சம்பழம், குங்குமம் எல்லாம் கொடுத்து, அபிஷேக பால் எல்லாம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு அம்மா விருப்பப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரிதான் செய்ய போறோம் நாங்க. இதை பாக்குற எல்லாருமே இன்னும் டைம் இருக்கு. அடுத்த மாசம் 19ஆம் தேதி சித்ரா பௌர்ணமிக்கு வந்து அம்மாக்கு கலந்துட்டு பண்ணுங்க. காலையில அபிஷேகம், காலையில 9:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கிறோம். அதனால நீங்க எல்லாம் அவசியம் வந்து கலந்துக்கோங்க. வந்து அந்த ஃபீலிங்கை உணருங்க, அந்த அனுபவத்தை உணருங்க. அப்ப தெரியும் அம்மாவை பத்தி. நீங்க வரும் பார்த்து நீங்க என்ன செய்யணும் கோயிலுக்குன்னா, உங்களால முடிஞ்ச ஒரு 4 சுமங்களையோ 5 சுமங்களையோ கூட்டிட்டு வாங்க. அதுதான் நீங்க கோயிலுக்கு செய்யறது. மத்தபடி அதுக்கு கட்டணமோ இதுக்கு கட்டணமோ, விரதம் இருக்கணும், வேல் குத்தணும், தீ மிதிக்கணும் அதெல்லாம் இங்க கிடையாது. அம்மாவுக்கு நீங்க பெத்த தாய் எப்படி பார்க்க வரீங்களோ அந்த மாதிரி பார்க்க வரலாம். எப்ப வேணா வரலாம். இது இத்தனை வாரம் கணக்கு, அத்தனை வாரம் கணக்கு அதெல்லாம் கிடையாது. எப்பப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து இதுல செஞ்சுக்கலாம். செய்ய செய்ய உங்களோட 7 தலைமுறையும் சிறப்பா இருக்குங்கிறது அம்மாவுடைய வாக்கு. முகலி வாக்கம் லட்சுமி நகர்ல இருந்து வரோம். இந்த கோயிலுக்கு செவ்வாய்கிழமை ஒரு வாரமும் தவறாம வந்துட்டு இருக்கிறோம். இதோட ஒரு 10-12 வாரமா வந்துட்டு இருக்கிறோம். நாங்க நினைச்சது ஓரளவுக்கு நல்லதா நடக்குது. அதனால இந்த பக்தி அதிகமா, இந்த அம்மன் மேல அதிகமா பக்தி கொண்டு நானும் எங்க வீட்டுல 2 பேரும் தவறாம வந்துட்டு இருக்கோம். ராகு காலத்துல விளக்கு போடுறதுக்காக வந்தேன். அப்போ இங்க ஒரு பூஜை ஸ்பெஷலா பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால ஒரு 5 வாரமா இப்ப வந்துட்டு இருக்கேன். ஐயப்பந்தாங்கல இருந்து வரோம். 7-8 வாரமா வரோம். நல்லா தான் சாமி கும்பிட்டு இருக்கோம். திருப்தியா தான் இருக்கு. நினைச்சதுலாம் நடக்குது. எங்க அம்மா ராமச்சந்திர ஆஸ்பத்திரி ஐசியூல இருந்தாங்க. ரொம்ப முடியாம மூச்சு திணறலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா அம்மா துர்க்கை அம்மாவை வேண்டிக்கினேன். போன வாரம் சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை அவங்கள மூச்சு விட கஷ்டமா சிரமமா இருக்கும், அவங்க ஒரு ஓட்டை போட்டு தான் அவங்கள மூச்சு விட முடியும்னு சொன்னாங்க. ஆனா அம்மா மேல நம்பிக்கை வந்து ராமச்சந்திரால வந்து நேரம் இங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு போன பிறகு செவ்வாய்க்கிழமை ஓட்டைனா போடலைங்க. அவங்க நல்லா நார்மலாவே மூச்சு ஃப்ரீயா விடுற அளவுக்கு அந்த அம்மா ஆகிட்டாங்க. இன்னும் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டுக்கு போயணும்னு நினைச்சேன். நைட்டு 12 மணிக்குன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு பிறகு இன்னைக்கு நான் அந்த அம்மாவை கும்பிட நான் வந்துருக்குறேங்க. வணக்கம். எவ்ரி டியூஸ்டே இங்கே செவ்வாய்க்கிழமை மத்தியானத்தில் வந்து 3:30 to 4:30 இங்கே வந்து விளக்கு ஏற்றினா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் எல்லா வாரமும் வந்து இங்கே ஏற்றிட்டுருக்கேன். எனக்கும் நல்லது தான் நடந்துகிட்ருக்கு. இதில் இங்கே வந்து ஒரு நிம்மதியாக இருக்குது எனக்கு. இங்கே இருக்கிற 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு கவலையோடு வந்தால் கூட இங்கே வந்து அந்த கவலை வந்து போகும்போது அந்த கவலை இல்லாமல் தான் போகிறோம். நான் 7 வருஷம் ஆகுது, 7 வாரமாக வந்துட்டுருக்கேன். கொலசு மனசு நிம்மதி கிடைக்குது எனக்கு. என் மனசில் நினச்சே வேண்டிட்டு போட்டிருக்கேன், நடக்குங்கிற என் நம்பிக்கை. சந்தோஷமாக இருக்குது, வர்றது நிம்மதியாக இருக்குது. குடும்பத்தை எந்த பிரச்சனை வரவங்களா வேண்டிட்டு போட்டிருக்கிறேன். அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோயில் சின்னதாக தான் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து அது இருக்கும் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த கோவில் ஆரம்பித்து. அது சின்ன கோவிலாக இருந்தது. இந்த அம்பாளுடைய மகிமை சுத்து வட்டாரத்தில் பரவந்தால இந்த கோவிலை வந்து ஒருத்தர் சரவணாபாடி ஓனர்னு எடுத்து நடத்துனாங்க. அவங்க எடுத்து நடத்தி நல்ல மகிமை அம்மனுடைய அம்மை பரவந்தால அவங்களே செலவு பண்ணி, அவங்க சொந்த காசுல செலவு பண்ணி கோடிக்கணக்கில் கோயிலை கட்டி கொடுத்தாங்க. இந்த அம்பாளுடைய மகிமை சுத்து வட்டாரத்தில் பரவந்தால பூக்கொடை பூஜைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க இருக்கிற ஜனங்க நல்லா வராங்க, அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க, அவங்க வேண்டுதல் நடக்குதுன்ட்டு சுத்து வட்டாரத்துல இருந்து எல்லாருமே வராங்க. இன்னும் இந்த அம்பாளுடைய மகிமை நல்லா பரவணும். இதான் என்னுடைய வேண்டுகோள். கூட்டம்னு பார்த்தா என்ன கூட்டம் எப்பவுமே வரும், ஆனா மெயினா வெள்ளிக்கிழமை வரும்.
செவ்வாய் கிழமை இந்த பூக்கூட பூஜைன்றதால 3 மணிக்கு ராகுகால பூஜை ஆரம்பிப்பாங்க. 3 மணிக்கு ராகுகால பூஜை முடிஞ்சோடனே கரெக்டாக 5 மணிக்கு பூக்கூட ஆரம்பிப்பாங்க. அந்த பூக்கூட நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட வருவாங்க. நல்ல பாப்புலரிட்டி ஆகுது. நெய் விளக்கு போடுவாங்க, எலுமிச்சைப்பழத்தை கட் பண்ணி நெய் விளக்கு போடுவாங்க, அகல் விளக்கு போடுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, பூக்கூட எடுப்பாங்க, அம்மாளுக்கு பொங்கல் வைப்பாங்க, ஆடி மாதம் திருவிழா நடத்துவாங்க, நெருப்பு எரிப்பாங்க. நெருப்பு எரிச்சு இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு பால் கூடம் எடுக்க போகிறாங்க. 1008 பால் கூடம் கும்பாபிஷேகத்துக்கு அது சொல்ல முடியாது. நிறைய கூட்டம், எக்கச்சக்க கூட்டம் நடந்தது. 3 நாள் கும்பாபிஷேக விசேஷம் நடந்தது, நிறைய கூட்டம் வந்தது, எக்கச்சக்கமான கூட்டம். காலையில் திறந்துருவாங்க, மதியம் 11 மணி வரைக்கும் இருக்கும். காலைல 6 மணிக்கு 6 மணிக்கு திறந்தாங்கன்னா 11 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு திறந்தாங்கன்னா 10 மணி வரைக்கும் இருக்கும். நாங்கள் சாலமங்கலத்துலேருந்து வரோம்னா பாப்பா காண்டி இங்கே வேண்டிக்கிட்டு வரோம்ணா. இப்போதான் ஒரு 2 வாரமா வந்துட்டு இருக்கோம். 7 வருஷமா எங்களுக்கு பாப்பா இல்லை, இப்போ வேண்டிக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு. இங்கே வந்தா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால வரும். 1 இயரா வரேன். நாங்கள் பிரஸ்டீஜ்ல இருக்கேன், கிரக பிரவேசத்துக்கு இங்கே தான் வந்தேன் நான். ஃபர்ஸ்ட்டு சின்ன கோயிலாக இருந்தது, இப்போ தான் பெருசாகி. அது வந்து போனால் கொஞ்சம் மனசு அது நல்லாயிருக்கும். நம்ம கஷ்டமாக இருக்குல்ல, அந்த கஷ்டம்லாம் போகிற மாதிரி இருக்கும். வந்து போனோம் நான் டியூஸ்டே டியூஸ்டே வருவேன், எப்பயுமே விளக்கு போடுறது தான் வருவேன். ஆக்சுவலி ஈ ஹாஸ்பிட்டல் பர்த்தா இருக்கு, ஸோ இல்லை தும்ப ஜன ஹோக்தா இருக்கு. ಸೊ ನೋಡೋಣ ಅಂತ ಇವತ್ತು ಬಂದ್ವಿ. ಚೆನ್ನಾಗಿದೆ ಟೆಂಪಲ್ ಎಲ್ಲನೂ. ಸೊ ದೇವಿ ನಮ್ಮ ಬಯಕೆಗಳ ಎಲ್ಲ ಈಡೇರಿಸ್ತಾಳೆ ಅನಿಸುತ್ತೆ. ஸோ அதுக்கே பந்த்வி மகன் கற்கொண்டு இல்லை காட்டு பக்கமல் இருது. கோயிலுக்கு வர்றது வந்து எனக்கு என்னுடைய மன நிம்மதிக்காக நான் வரேன். ரெண்டாவது வந்து கோயிலில் எது வேண்டிட்டாலும் அந்த துர்க்கை அம்மா வந்து எனக்கு எது வேணாலும் உடனே நடக்கும், நிறைவேறும். அது அது மனசில் வச்சு தான் நான் வந்து வரேன். வார வாரம் வரேன் வந்து பூ கூட எடுப்போம். ஃபர்ஸ்டில் வந்து சின்ன கொட்டாக தான் அந்த கோயில். அதுக்கப்புறம் ஓடு போட்டது எங்கள் மாமனார் இங்கே இருந்தவங்க சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து கொட்டா போட்டு அந்த சாமியை வச்சு கும்பிட்டுக்குன்னு ஒரு கூ தான் ஊற்றுவோம் அந்த கோயிலில். இது வித்திரிவெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் முயலர் வந்து அதுக்கப்புறமா அவர் எடுத்து பூ ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நெருப்பு மறிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் முயலரெல்லாம் போய் இறந்த பிறகு அவங்க புள்ள தான் செய்கிறாரு. அவர் தான் அந்த கோயிலுக்கு கட்டந்து அவர் தான் இப்போ விசுவாசம்லாம் பண்ணுறது எல்லாமே அவர் தான். சின்ன பையன் பேர் எனக்கு வர அருள். அவர் தான் செய்கிறார் எல்லாமே. அவர் தான் இந்த கோயிலுக்கு எல்லாமே பண்ணுறதே. இப்போ இவ்வளோ பெரிய கோயில் ஆகிறதுக்கு காரணமே அவர் தான். இந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அந்த கோயிலெல்லாம் காட்டணும். ஒரு 2 இயர்ஸ் தான் நான் இங்கே வந்தேன். இந்த ஏரியாவுக்கு வந்து நான் 2 இயர்ஸ் தான் ஆகுது. அப்போ சின்ன கோயிலாக இருந்தது. அப்போ நான் ரெகுலராக வர ஆரம்பித்தேன். ஒரு சில கோரிக்கைகள்லாம் நான் வச்சேன், அதெல்லாம் அம்மா வந்து நிறைவேற்றுறாங்க. அப்புறம் பெரிய கோயிலாக வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ நிறைய ஜனங்க வராங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வத சாத்திஹே சரணே தேவே தேவி கௌரி நாராயணாய் நமஸ்துதே. துர்கை அம்மா தாயே, நினச்சதெல்லாம் நடக்குதும்மா. எங்களுக்கு இங்கே வந்த பேர் தான்மா எல்லாமே இருக்குது. நீ தான் அம்மா பக்கத்தில் வந்து பார்த்துக்கணும். இப்படியே நம்பிக்கிறம்மா. துர்கை அம்மா தாயே, இப்படியே எனக்கு போனே, நீ தான் பார்த்துக்கணும்மா. எல்லாத்தையும் கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்து நீ தான் நல்லவை காட்டணுமா. முருகை அம்மா தாயே. இந்த கோயிலில் முக்கியமான வேண்டுதல்லாம் எந்தெந்த வேண்டுதல் ஜெயிக்கிறதுனா, டாக்டரால் கைவிடப்பட்ட கேஸ், அவங்க வந்து இந்த பூச்சொறிதலில் கலந்துட்டு அவங்க ஆரோக்கியமாக எழுந்து அடுத்த வாரமே அவங்க இங்கே வந்து பூச்சொறிதலில் கலந்து பூ கொட்டிட்டு போகிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, கல்யாணம் ஆகி 45 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க, 50 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாதவங்கலாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட 7 பேருக்கு அந்த மாதிரி குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்களும் இப்போ வளர்ந்து வந்து இந்த பூச்சொறிதலில் கலந்துட்டு இருக்காங்க. அது ஒன்று. மூணாவது, இந்த கோயிலில் எந்த விதமான பரிகார தோஷ நிவர்த்திகள் எதுவுமே கிடையாது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து பூச்சொறிதல் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான கட்டணங்களும் நாங்கள் வசூல் பண்ணுறதில்ல. நாலாவது விஷயம் வந்து வளகாப்பு பண்ணிக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து அங்கே இங்கேயே வேண்டிட்டு வளகாப்பு பண்ணிக்கிறாங்க. முக்கியமான விஷயம், குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு இங்கே குழந்தை அம்மா குழந்தை பாக்கியம் தராங்க, தாலி பாக்கியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உடம்பு ரொம்ப முடியாதவங்க, இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வந்து இந்த பூச்சொறிதலில் கலந்துட்டு அம்மாவோட ஆசீர்வாதத்தில் அவங்க எழுந்து அடுத்த 1 வாரம் 2 வாரத்தில் அவங்களே வந்து பூச்சொறிதலில் கலந்துக்கிற மாதிரியான நிகழ்வுலாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால் எங்கே இதை பார்க்குற யார் எங்கே இருந்தாலும் நம்பிக்கையோடு அவங்க பெத்த தாயை பார்க்க வர மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க. அம்மா கிட்டேருந்து ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. சுபிட்சமாக சந்தோஷமாக வாழுங்க. இங்கே வந்து வாராந்திர செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்தால் விசேஷம், 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். பொதுவாக கோவில் நடை திறந்திருக்கிற நேரம் வந்து
காலையில 6 மணிக்கு திறந்துருவோம் 7 மணிக்கு அர்ச்சனை சேவார்த்தி தரிசனம் அதெல்லாம் ஆரம்பிக்கும் மத்தியானம் 11:30 12 மணி ஆயிடும் செவ்வாய்க்கிழமை 12:30 மணி ஆயிடும் சாயந்தரம் 5 மணிக்கு திறந்தோம்னா நைட்டு 9 மணிக்கு தான் அர்த்த ஜாமம் பண்றோம் இது எல்லாமே ஒவ்வொரு செயலும் இங்க வந்து அம்மாவோட உத்தரவின்படி தான் நடக்குதுங்க அம்மாவோ அன்னன்னைக்கு எங்களுக்கு அம்மா என்ன சொல்றாங்களோ சிந்தனையில அதை தான் நாங்க செய்யறோம் இதுதான் இங்கே கோவில் திறந்திருக்கும் நேரங்கள்லாம் இது வந்து நம்ம சரவணாபாடி வர்ஸ் குடும்பத்தாரும் ஊர்ல இருக்க பெரியவங்க திரு பாண்டுரங்க அண்ணன் இருக்காரு மகேந்திர அண்ணன் இருக்காரு இன்னும் பல பெரியவங்க அப்புறம் நம்ம சந்திரன் இருக்காரு அவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னோட வீட்டுக்கு ஒரு எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்களோ தன்னோட வீட்டுல ஒரு ஒட்டடம் இருந்தா எப்படி அடிப்பாங்களோ தன்னோட வீட்டுக்கு ஒரு விசேஷம்னா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அந்த சரவணாபாடி ஒரு குடும்பத்தாரும் சேர்ந்து அதுல வந்து இருக்கிற பெரியவர் செந்தில் அண்ணன் அப்புறம் சரவண அண்ணன் அப்புறம் இருக்கிற இப்போ இருக்கிற முதலாளி எங்க முதலாளி அருள்குமார் திரு அருள்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க வீட்டுக்கு எப்படி ஒன்னு ஒண்ணும் பார்த்து செய்வாங்களோ அந்த மாதிரி பார்த்து செய்யறதுனால எங்க யாருக்குமே எந்த விதமான குறைகள் கிடையாது இங்க வந்து போறவங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லை அது அதுதான் இந்த கோவிலுடைய ஒரு 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 ஒத்துமை இந்த கோவிலோட ஒத்துமை அதுதாங்க அந்த நம்ம ஊர்ல இருக்க பெரியவங்களும் சரி திரு மகேந்திர அண்ணனும் சரி திரு பாண்டுரங்க அண்ணனும் சரி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துருவாங்க வந்து உட்காந்து சின்ன பசங்க மாதிரி எடுத்துக்கட்டி செஞ்சு அவ்வளவு அற்புதமா செய்வாங்க அப்புறம் நம்ம சந்திர அண்ணன் இருக்காரு அவரு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு எல்லா விதமான வந்து உடல் உழைப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் பக்கத்துல இந்த இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து இந்த ரமேஷ் அண்ணன் இருக்காரு இந்த இடத்துல பூ எடுத்து கொடுக்குற பையனை பாத்திருப்பீங்க பாபுன்னு பேரு அவனுக்கு இந்த கோவில் இருக்கிறது அவங்களோட இடம் அவங்க வந்து கோவிலுக்கு அந்த இடத்த வந்து கொடுத்துருக்கான் ஏதோ கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கான் அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த மெயின் ரோட்ல வந்து அந்த கோவிலுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு அவங்களும் வந்து கோயில வேலை செஞ்சு கோயில் அம்மன் துணிமணிகளை தோச்சி போட்டு வேலைக்கெல்லாம் அலம்பி கொடுத்து அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு இவங்க தான் வேலைக்காரங்கனே கிடையாதுங்க இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வருவாங்க நேரம் காலையில அவங்களே வாசலிச்சு கோலம் போட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு பெத்த தாய் மாதிரி எல்லாரும் பாக்குறதுனால இங்க இது வந்து என்டர்லி டிஃபரெண்டான கோவில் அதனால நீங்க எல்லாருமே வந்து நீங்களும் அதுல வந்து ஐக்கியம் ஆயிடுங்க வந்து கலந்துக்கோங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தை பெற்று நல்லா சபுக்ஷமா வாழுங்க